அவ்வளவுதான், நம்ம ஸ்கூல் கெட்டப் வந்து வந்தாச்சு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிறிஸ்மஸ் டாஸ்கோட ஃபஸ்ட்டு டாஸ்கோட பாதி ஆஃப்டர் மேக்கப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க வேலை ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்கூல் கெட்டப் வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு அலப்பறைகள் பரிதாபங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குமான்னு தெரியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ யாரும் பேசாமல் ஒழுங்காக கிளாஸுக்கு வந்தீங்க ஓகே? நேற்று ஆங்கிலம் சீரியல் பார்த்தியாடி, கதிர்முள்ள ரொமான்ஸ் செம்ம இல்லை? ஆமாண்டி, நான் கூட பார்த்தேன், வேற லெவலில். ஏய், இப்படியே விட்டா நீங்க பேசிட்டே தான் இருப்பீங்க ரெண்டு பேரும். சரி சோனியா, இந்திரி நீ அங்க போய் உட்காரு லாஸ்ட்ல. மிஸ், நானா? இந்த மிஸ் இப்படி போகட்டும், நான் அதுக்கப்புறமா வந்துடுறேன், நீ கவலைப்படாத. பரிதாபங்கள் படிச்சியாடி? இல்லடி, இப்பதான். ஏய், கவலைப்படாதீங்கடி, நான் காட்டுறேன், நான் படிச்சிட்டேன் எல்லாம். ஓ ஓகே, தேங்க்ஸ் அடி, உன்னை மறக்கவே மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் அடி. ஏய், கண்டுக்காத. ஏய், காட்டுடி, நல்லா எழுதும். என்னடி எழுதுற, அதாவது காமெடி நானும் எழுதிக்கிறேன். பரவாயில்லடி, அதையாவது காமெடி நானும் எழுதிக்கிறேன். பாட்டு சீக்கிரம் இவ்வளவுங்களை நம்மளுக்கு. சரி, என்ன பண்ணலாம், நம்மளும் ஒரு கதை எழுதுவோம். நேத்து என்ன நடந்துச்சு? ஐயோ, வெறும் பாட்டா ஞாபகம் வருதே, இந்த வா
வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து பார்த்து அதை தவிர வரவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தேன் இந்த ரெண்டு பரிதாபங்கள் தான் வந்துட்டு நான் எழுதி ட்ரை பண்ணேன். எனக்கு சட்டைன்னு தோணுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கெல்லாமும் வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணேன் அப்படிலாம் நானுமே நினைக்கல, பட் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை. ஸோ எனக்குமே ஜாலியாக இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு, அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் கொடுத்துருக்கேன். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு, அண்ட் உங்களுக்கெல்லாமே நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இல்லை ஏதாவது கான்செப்ட் பண்ணணும் அப்படிலாம் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்க்குவோம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன், பட் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த டாஸ்க்குமே காத்துட்ருக்கு. என்னென்ன டாஸ்க்ன்றதெல்லாம் பார்க்கலாம். நான் வந்து மற்றவங்களுக்கு இல்லை என்னோட சைல்டுக்கு நான் என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுலாமும் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு லிங்க்ல தான் என் சைல்டும் இருக்காங்க. ஸோ பாருங்கள் எல்லாரோட டாஸ்க்குமே பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் யார் என்னோட சைல்டு அப்படின்றது, என்னோட மாம் யாருன்றது எனக்கும் அப்போ தான் தெரியும். பை பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லுங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த டாஸ்க் வந்துட்டு எனக்கு செய்யும் போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு, அண்ட் எடிட் பண்ணும் போதுமே ஒரு சூப்பரான ஒரு மெமரி மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் நான் டக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுன பரிதாபங்கள் இது. உங்கள் எல்லாருக்குமே ஸ்கூல் பரிதாபங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் என்ன ஞாபகம் வருது, உங்களுக்கு நடந்ததாக இருக்கலாம் இல்லை அதை பற்றி சொல்லும் போது என்ன தோணுது அப்படின்ற எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரோட ஸ்கூல் அந்த மெமரிஸை தட்டி எழுப்புற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அதெல்லாமே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்குமே அது படிக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து என்ன பிடிக்கலன்றதை சொல்லுங்கள். ஸோ தட் அது வந்து என்னோட கண்டென்ட்டை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த தம்ஸ் அப் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அதனால தான் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாரெல்லாம் அதை பார்த்தா ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் எல்லாருமா சேர்ந்து ஜாலியாக இருப்போம், ஜாலியாக நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வச்சுப்போம். சொன்ன மாதிரி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லிவிடுங்க உங்களோட மெமரிஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அண்ட் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு பர்சனலி இது வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் டாஸ்க் அப்படின்னு தோணுச்சு, அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ இன்னும் நிறைய டாஸ்க்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் போடுறப்பெல்லாம் உடனே உடனே தெரியும். ஸோ அன்டில் தென் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்பிக்கிறேன். பாய்.